வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோயிட்டி சேனலுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஆஃப் கிளாஸ்ன்ற ஒரு பிரபலமான கேமோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ன்ற இந்த மிகப்பெரிய கேம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, August 12, 2012 iOS ஆப் ஸ்டோரில் தாங்க ரிலீஸ் ஆச்சு, அதாவது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில். அதுக்கப்புறமா தான் 2013 October 7, 2013 கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த கேமை டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் செல் நிறுவனம் தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹேடேன்ற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேமை உருவாக்குனவங்க. சூப்பர் செல்ன்ற நிறுவனம் வந்து ஹேடேன்ற மிகப்பெரிய கேமை உருவாக்குனதுக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டதாங்க இந்த சிஓசி. அவங்க உருவாக்குன டைமில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசர்ஸ்லாம் போய் கேட்டிருக்காங்க இந்த கேமோட ரிவ்யூவை பற்றி, அவங்களாம் என்ன அந்த அளவுக்குலாம் இந்த கேம் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மண்டே பிச்சு யோசிக்க ஆரம்பித்து ஒரு கேமை இம்ப்ரூவ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக ஹீட் ஆகுதுங்க. ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 stars வாங்குச்சு. அதே மாதிரி 100-80% மார்க்கும் வாங்குச்சுங்க. 2013 பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெவன்யூ ஜெனரேட்டான கேம்ன்ற பேரையும் பெற்றுச்சுங்க. ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 3rd இடத்தையும், கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தையும் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட்டான கேமுக்கு பெற்றுச்சுங்க இது. அதுக்கப்புறமா 2014 $6,54,000 ஒரே நாளில் ஏர்ன் பண்ண ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறமா 2015 அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு $1.5 million ஜென்ரேட் ஆச்சுங்க ஒரே நாளில். அதுக்கப்புறமா இந்த கேமோட பிரேக் எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தாங்க. 500 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணதாக தெரிய வந்துச்சுங்க. அதுதாங்க இவங்க பண்ண மிகப்பெரிய ரெக்கார்டாகும். அதுக்கப்புறமா 2012 2018 எவ்வளோடா இந்த கேம் சம்பாரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது, $6.4 billion இந்த கேம் ஏர்ன் பண்ணிச்சுங்க கடந்த அந்த 6 வருஷத்தில். அதே மாதிரி 2018 பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் 7th இடத்தையும் ஆப்பிள் ஸ்டோரில் 4th இடத்தையும் இந்த கேம் பிடிச்சிருந்துருச்சுங்க. சரி, இந்த கேம் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், விளாண்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் விளையாடுறவங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டையை நம்மளே பில்டு பண்ணணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரூப்ஸ்லாம் வச்சுருப்போம், அதாவது இந்த படை வீரர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு அந்த கேமில் கிடைப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு கோட்டையை நம்மளே உருவாக்கிக்கிட்டு மற்ற எதிரிகிட்டேருந்து நம்ம கோட்டையை காப்பாற்றலாம். அதே மாதிரி மற்ற நாட்டு அரசர்கள் மாதிரி இருக்கவங்க கூட போயிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு, யார் நிறையா சண்டை போட்டுட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முதலிடத்துல இருப்பாங்க. அந்த முதலிடத்துக்காக தாங்க போட்டி நிலவும். அந்த மாதிரி தாங்க இந்த கேமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கேம் ஒரு நல்ல கேமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல கேம் தாங்க. 2018 வேறு லெவலில் இருந்த கேம். எதனால் இப்போ சரிவை சந்திச்சுட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி போன்ற கேம் வந்தது காரணத்தினால தாங்க. மற்றபடி இந்த கேம் வந்து இன்ன வரைக்கும் நிறைய பேரால் விளையாடப்படுது. அப்படி யார் யாரெல்லாம் இன்ன வரைக்கும் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் விளையாடுறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த கேமுக்கும் நம்ம லைஃப்க்கும் கூட சம்மந்தம் இருக்குதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பில்டு பண்ணிக்கணும், அதை வந்து மற்றவங்கள இன்வால்வ் பண்ண விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ணணுங்க. அதே மாதிரி தாங்க அதுலேயும் நம்ம நல்லா அந்த கோட்டையை பில்ட் பண்ணால் தான் எனிமீஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி நம்ம லைஃப்பை நல்லா பில்டு பண்ணால் தான் நம்மளோட உண்மையான எனிமீஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்க. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் திரும்பவும் இதுதான் சொல்கிறேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் கேம்ஸை நீங்கள் தயவு செஞ்சு லிமிட்டாக விளையாடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.